In the video, 11th standard chemistry unit 1 brief answer, 30th question, distinguish between oxidation and reduction. This is the lower class, 10th, oxidation and reduction. That is the difference. This is the answer. In the book, page number 19 and 20, you have the points. I will tell you the 19th page, and the 20th page. You can form the table. Now, first, oxidation is addition of oxygen. Or removal of hydrogen. This is example வச்சும் சொல்றேன் ஈஸியா புரியும். Removal of hydrogen. இத வந்து oxidation சொல்லுவோம். Reduction the reverse னு சொல்லிருக்காங்க. அப்படினா என்னன்னா addition of oxygen oxidation சொல்றோமா அதனுடைய reverse என்ன? Removal of oxygen. Oxidation னா removal of hydrogen அப்ப reduction னா addition of hydrogen. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத நான் சிம்பிளாவும் சொல்றேன். Next page ல பாத்தீங்கன்னா இதுக்கான example reaction ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா இத புரிஞ்சிக்கலாம். The answer is that the answer is that the answer is that the answer oxygen that the Fe2O3 is that the second reaction H2S is hydrogen removed. Then, removal of hydrogen or addition of oxygen is oxidation. In the page, we will see reaction this reduction. First, oxidation example. Now, reduction. Reduction is removal of oxygen. Now, copper is oxygen. That is cupric oxide. That is oxygen is removed. Right hand side is carbon joined. And the oxygen is very simple. In the oxygen, copper is removed. Carbon is joined. That is removal of oxygen. Removal of oxygen is reduction. இல்ல இன்னொரு definition addition of hydrogen. இப்ப பாருங்க இந்த equationல பாத்தீங்கன்னா hydrogen வந்து sulfur கூட add ஆகுது. அப்ப நமக்கு H2S கிடைக்குது. இது வந்து addition of hydrogen, இத நம்ம reduction னு சொல்லுவோம். இது ரெண்டும் reduction கான example, இதுக்கு மேல பார்த்தது oxidation கான example. இது first point. Next இந்த pageல அடுத்த point பாப்போம். நம்ம first வந்து oxygen add ஆவறது, remove ஆவறது இல்ல hydrogen add ஆவறது, remove ஆவறது வச்சு சொன்னோம். சில equation இது மாதிரி reactionலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனே இல்ல பாருங்க அப்ப என்ன பண்ணனும்னா அங்க இருக்கிற எலக்ட்ரானோட நம்பரை வச்சு எலக்ட்ரான் ஆட் ஆவதா இல்ல லாஸ் ஆவதா அத கணக்கு பண்ணி ஆக்ஸிடேஷன் ரிடக்ஷன் சொல்ல முடியும் இப்போ பாத்தீங்கன்னா தி ரியாக்ஷன் இன்வால்விங் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டர்ம்ட் ஆக்ஸிடேஷன் ஆக்ஸிடேஷன்னா அதுல எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆவணும் லூஸ் ஆவணும் இப்போ இதல பாத்தீங்கன்னா Fe2+ னு கொடுத்திருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா Fe3+ ஆயிடுது Plus electron, that is electron வந்து lose ஆகுதுன்னு அர்த்தம் இல்ல loss ஆகுதுன்னு சொல்லலாம் இதுவே அடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா reductionன்றது gain of electron gainனா additionன்னு அர்த்தம் lossனா subtractionன்னு அர்த்தம் subtractionன்றது இந்த பக்கத்துல subtract ஆகி இந்த பக்கத்துல add ஆகுதுன்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளா loss of electronனா right hand sideல இருக்கணும் gain of electronனா left hand sideல இருக்கணும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா easy இப்ப reduction வந்து gain of electronனு பார்த்தோமா இதுல electron add ஆகுது Electron add ஆயிட்டு நமக்கு இந்த சைடுல எலக்ட்ரான் இல்ல பாருங்க அப்ப இந்த ரியாக்ஷன் பேர் வந்து ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆக்ஸிடேஷன் சோ இது வந்து எலக்ட்ரானை வச்சு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 22ல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க a reaction in which oxidation number of the element increases is called oxidation ஆக்ஸிடேஷன்னா ஆக்ஸிடேஷன் நம்பர் வந்து இன்கிரீஸ் ஆகணும் ஆக்ஸிடேஷன் நம்பர்னா என்னன்றதை நம்ம போன क्वेश्चनலயே பார்த்தோம் அந்த ஆக்ஸிடேஷன் நம்பர்ன்றது இன்கிரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்ஸிடேஷன் அது டிகிரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன் இந்த எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது புரிஞ்சிக்கிறதுக்காக தான் left hand side பாத்தீங்கன்னா +2 னு இருக்கு இந்த நம்பர் right hand sideல வந்து +3 ஆ மாறிடு இந்த நம்பரை மட்டும் முத புரிஞ்சீங்க இது உங்க புக்ல பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாவே இருக்கும் ஈக்குவேஷன்லாம் +2 right hand side வந்து +3 ஆயிடுது இது வந்து ஆக்ஸிடேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆகுது இதுவே இன்னொன்னு பார்த்தோம் +7 ன்றது இந்த சைடு வந்தா +2 ஆயிடுது அதாவது Mn மாங்கனீஸோட ஆக்ஸிடேஷன் நம்பர் வந்து +7 ல இருந்து +2 ஆயிடுது இது வந்து குறையுது Decrease ஆகுது இதுக்கு பேர் reduction. Oxidation increases, reduction na oxidation number decreases. இப்ப நம்ம பார்த்த எல்லா பாயிண்டையுமே சேர்த்து இங்க சொல்றேன் நானு oxidation. Oxidationக்கு இதுல கொடுத்திருக்கேன் reductionக்கு இந்த லைன் பார்க்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா first இருக்கிறது oxygen. Oxygen add ஆச்சுன்னா oxidation. அதுவே minus. Minusனா removalன்னு அர்த்தம் இங்க. Remove ஆச்சுன்னா அதுக்கு பேர் reduction. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆக்சிடேஷன் லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ரிடக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்னு அப்படியே எழுதிடலாம் இப்போ ஆக்சிடேஷன் டைம்ல அதாவது ஆக்சிடேஷன் டைம்ல ஆக்ஸிஜன் வந்து ஆட் ஆகுது ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகுது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்
E minus போட்டு எலக்ட்ரான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது ஆக்சிஜன் உங்களுக்கு ஜஸ்ட் புரியறதுக்காக தான் இங்க எழுதியிருக்கேன். ஷார்ட்கட் மாதிரி ஆக்சிஜனுக்கு பிளஸ் அடிஷன், ஹைட்ரஜனுக்கு ரிமூவல், எலக்ட்ரானுக்கு லாஸ் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னன்னா மெட்டலும் அதே போலதான், ரிமூவல் ஆஃப் மெட்டல்னு வந்ததுன்னா நம்மளுக்கு அது ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் மெட்டல்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் ரிடக்ஷன். இப்ப இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம், ஆக்சிடேஷன் நம்பர்னு பார்த்தோம். ஆக்சிடேஷன் பேர்லயே இருக்கு பாருங்க, அப்ப ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆட் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுமா? சோ ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. பேர்ல இருந்தே கொண்டு வந்துருங்க, ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் ஆட் ஆகுதுன்னா மத்த எல்லாமே ரிமூவ் ஆகும்னு அர்த்தம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜன் ஆட் ஆகும், ஆக்சிஜன் ஆட் ஆகுதுன்னா மத்த எல்லாமே ரிமூவ் ஆகும், ஆக்சிடேஷன் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சிடேஷன்றதுனால. சோ ரிடக்ஷன்னா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இங்க அடிஷன்னா இங்க ரிடக்ஷன், இங்க ரிமூவல்னு சொல்லணும், இங்க ரிமூவல்னா இங்க அடிஷன், ரிமூவல்னா அடிஷன், ரிமூவல்னா அடிஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் எழுதிக்கினாலே இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் படிச்சிடலாம், எக்ஸாம்பிளுக்கு அந்த ரியாக்ஷன் எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.